Hi friends, Greenland. My channel ke tamle anbudan varavirukiren. Iniki nama video la paakkakoodiya recipe enna appadina vaazhaipoo vadai. Paarenga theeyana porukal vechiruken. Varamulaga, inji, patta, sombu, ore oru gram kalluppu, poondu, vaalappu paarenga indha mari cut pannita podum. Idhu vaalappu sutta paduthi vechiruken. Kadala paruppu oru rendu maathukku munadi oru vachi eduthu vechiruken. இது பாருங்க வாழைப்பூ வந்து சும்மா அலசி மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் போட்டு அலசி எடுத்துட்டா போதும் அதை வேகணும் மோரில் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா அந்த ஒரு மாதிரி தோர்ப்பும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான் அதனால் அப்படியே தான் நான் போட்டு அரைப்பேன் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு பாருங்கள் அரைச்ச மாவு இப்படி இருக்குது இதை இப்படி உருண்டை உருண்டையே பிடிச்சி வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் பாருங்கள் வரமிளகா சோம்பு பட்டை இஞ்சி பூண்டு இது வாழைப்பூ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்கிற பூவை இப்படி கட் பண்ணிக்கணும் அப்புறம் கடலைப்பருப்பு கல்லுப்பு போட்டு அரைக்கும் போதே கல்லுப்பும் போட்டு அரைச்சி வச்சுருவேன் அப்புறம் சின்ன வகையாக கருவேப்பிலை கொத்தமல்லி தண்ணியெல்லாம் ரவுண்ட் ரெண்டு அரிஞ்சு போட்டு வச்சுருவேன் போட்டு கலந்துருந்தேன் எப்பயும் வடை கறிக்கிற மாதிரி பாருங்கள் இப்படி ஒரு ரெண்டை பிடிச்சி வச்சுருவோம் பாருங்கள் ஒரு வாணியில் எண்ணெயை ஊற்றிட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் லைட்டாக தண்ணி தொட்டுவிட்டு இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டிக்கணும் எவ்வளோ அளவு நான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது 100 கிராம் கடலைப்பருப்பு 2 மணிக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன் 150 கிராம் வாழைப்பூ சுத்தப்படுத்தின வாழைப்பூ வந்து 150 கிராம் கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 50 கிராம் இருக்கும் இதுதான் அளவு நான் எங்கள் ரெண்டு பேருக்கு இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருந்தால் எப்பயும் போட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 150 கிராம் வாழைப்பூ 100 கிராம் கடலைப்பருப்பு 4 வரமிளகாய் பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு சின்ன பட்டை கொஞ்சோண்டு இஞ்சி ஒரே ஒரு கிராம் போட்டிருக்கேன் கல்லுப்பு இவ்வளோதான் போட்ட உடனே நம்ம பெரட்டி விடக்கூடாது ஏன்னா வடை வந்து உடஞ்சி போயிடும் கொஞ்சம் 2 நிமிஷம் வேகணும் 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக பெரட்டி பார்க்கணும் பாருங்கள் இப்படி ஒன்றொன்னா பரட்டி விடணும் ஏற்கனவே நான் பழைய ரெசிபியில் வந்து வாழைப்பூ சில்லி போட்டிருக்கேன் கோலா உருண்டை போட்டிருக்கேன் கோலா உருண்டை கிரேவி போட்டிருக்கேன் வடை வந்து இப்போ தான் செய்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு எப்பயும் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாழைப்பூ வந்து சில பேர் வந்து மோரில் அரிஞ்சு போடுவாங்க அல்லது சில பேர் வேக வச்சு எடுத்து போடுறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லை டைரெக்டாக நான் பச்சையாகவே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியில் போட்டுட்டு அதை மட்டும் அதில் போட்டு அலசி எடுத்துகிட்டு பச்சையாகவே தான் கடலைப்பருப்போடு போட்டு அரைப்பேன் அப்புறம் எப்பயும் போல் வடை கறிக்கிற மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பை முழுசு எடுத்து வச்சுருவேன் அதை போட்டு அதோட வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு பேசிடுவோம் இல்லையா அதோடு சேர்த்து பிணைஞ்சிடுவேன் பாருங்கள் 5 வடை போட்டிருக்கேன் இப்போ இதில் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 6-7 வடை வரும் 12 வடை வரும் இந்த அளவுக்கு வந்து 12 வடை இந்த சைஸுக்கு வரும் நீங்கள் மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்தது போடுறதுக்காக நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆயிடுச்சு. அழகான சுவையான வளப்பு வடை ரெடியாக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சரி சாப்பிட்டு பாருங்க. சுவையான வாழைப்பூ வடை ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.